Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். ஃபிஷ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உள்ள இருக்கிற குடல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நாம இது கூட என்னென்ன பொருளை கலந்துக்கலாம் இப்ப பார்க்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன், மிளகாய் தூள், ரெட் chili பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம், விழுத அரைச்சு வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது டேஸ்டுக்காக தான். சால்ட் 1 ஸ்பூன் சேர்க்கிறேன். இது கூட மைதா மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட ஃபிஷ் ஃப்ரை பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்கிறதுக்காக இதை சேர்த்துறேன். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நான் மசாலா போட்டு எல்லாம் கலந்து வச்சுட்டேன். இதை அரை மணி நேரம் ஊறிட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் கலந்துக்கலாம். இது கூட நான் இது கூட லெமன் மறந்துட்டேன், கொஞ்சமா லெமன் புழிஞ்சுட்டுக்குங்க. மசாலா போட்டு ஊற வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நாம கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன் கலந்து நல்லா ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஆயில் சேர்த்திக்கலாம். பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை பொரிச்சு எடுத்துக்கலாம். Thank you.
அப்போ எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உள்ளே இல்லை, உள்ளெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே நம்ம சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக செமையாக இருக்குது. நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி செஞ்சு தர சொல்லி சாப்பிடுங்க. ரொம்ப 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 நல்லா இருக்குது.